ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு இது சைல்ட்ஹுட்ஸ் மெமரிஸ்க்கெலாம் போகுது இது பண்ணையில். இன்றைக்கி நம்ம பழம்பொரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு கப் எடுத்திருக்கேன். தோசை மாவில் இட்லி பேட்டர் ஒரு கால் கப். இது இல்லாட்டி நீங்கள் வந்து அரிசி மாவு போடலாம். சுகர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன். சால்ட் 1/4 டீஸ்பூன். இதுக்கு ஏத்தப்பழம் 2 எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்திருக்கணும். பழுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பேக்கிங் சோடா அப்புறம் 1 பிஞ்ச். இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டிருக்கேன். சால்ட்டையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இட்லி மாவும் இதில் ஊற்றுறேன். சுகரையும் இது கூட போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அதையும் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் டர்மரிக் பவுடரையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. பஜ்ஜி போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனானாவை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இது நான் 2 வேஸில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஃபஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பர்னர் ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சுருக்கேன். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் இந்த பனானாவை டிப் பண்ணி நம்ம பொரிச்செடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் டிப் பண்ண பனானாவை இதில் நான் போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடும் நான் திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யலை எனக்கு சைல்டுஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. இந்த ஸ்நாக்ஸ்னால் ஹாஸ்டலுக்கு போகவேல இது செஞ்சு கொடுத்து விடுவாங்க எங்கள் அம்மா. அங்கே போய் நான் ஹாஸ்டலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ நான் செகண்ட் வே எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த செகண்ட் வேயில் இப்போ நான் குழிப்பணியார சட்டி இருக்குல்ல, அதை நான் ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பேன் ஹீட் ஆனோன்னு இதில் நான் கோகோனட் ஆயில் ஊற்றுறேன். அதில் இப்போ நான் வந்து அந்த ஃப்ளார் மிக்ஸில் கட் பண்ண பனானாவை போட்டிருக்கேன். அந்த மாவில் அந்த பனானாவும் போட்டதுனால அதை எடுத்து நம்ம அப்படியே இதில் ஊற்றிடலாம். இல்லாட்டி நீங்கள் மாவை ஊற்றிட்டு அதில் பனானா போட்டு திருப்பியும் அதுக்கு மேலே ஊற்றினா போதும். அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண மெத்தடில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நிறைய சாப்பிட முடியாது. உங்களுக்கு நிறைய சாப்பிடணும் அப்படின்னா இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இதுதான் அந்த செகண்ட் மெத்தட். இது வெந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்துட்டா சுட சுட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பழம்பொரி நம்ம டீ கூட சர்வ் பண்ணல நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெயின் இன் அனதர் வீடியோ.